பொதுவாக ஒரு படங்களில் நடிக்கும்போது இந்த படம் சிறப்பாக அமையணும், இந்த படம் ஓடணும் அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதையும் மீறி அந்த படத்தோட நமக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட், அந்த படத்தில் நம்ம நடிக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஒரு நடிகனாக ஒரு படம் ஓடினால் அதில் வந்து ஓடும் படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த படத்தை சந்தோஷமாக அனுபவிக்கிறது யாருன்னா ரசிகர்கள் தான். ஆனால் அந்த படம் எடுக்கப்படுற காலகட்டத்தில் தான் ஒரு கலைஞர்கள் அந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியும், ரசிக்க முடியும். அப்போ ஒரு நல்ல யூனிட்டும் நல்ல கதாபாத்திரங்களும் அமையும் போது தான் நம்ம அந்த ஷூட்டிங்க்கு போகும்போதும் அந்த ஒர்க் ஸ்பாட்டில் இருக்கும்போதும் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த வகையில் இந்த படம் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியான படம். அதுக்கு முதல் காரணம் யூனிட், ரெண்டாவது காரணம் கதை, மூன்றாவது அதில் எனக்கு கிடைத்த ஒரு கேரக்டர். இந்த மூன்றுமே இந்த படத்தில் முழுமையாக அமைஞ்சிருக்கு. உதயா இந்த படத்தினுடைய கதாநாயகன் என்பதையும் மீறி ஒரு நல்ல நண்பர், இயக்குனர் ஒரு ஆத்மார்த்தமான மனிதர், இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நல்ல ஒரு பிளசண்டாக இந்த படம் வந்து அமைகிறதுக்கான சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த பாடல் வெளியீட்டு விழாவும் சரி, இந்த படத்தினுடைய ஒவ்வொரு டிசைன்ஸும் நான் பார்க்கும்போது நான் உதயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், ரொம்ப ஒரு மங்களகரமாக ரொம்ப நல்லா இருக்குது உதயா, ரொம்ப லட்சணமாக இருக்குது இந்த படத்தினுடைய சில வெளிப்பாடுகள் அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கிறத பகிர்ந்துக்குவேன். அதே முறையில் இந்த ஆடிட்டோரியத்தில் இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ட்ரெய்லர், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் உதயா சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லுவார், குழப்பமாக இருக்குது அப்படிம்பார், அது சுவாரஸ்யமாக கூட இருந்தது எனக்கு. பாடல்கள் மூன்றுமே ஒரு ஒரு நிறைவான ஒரு ஸ்க்ரீனிங்கில் திரையில் தெரிஞ்சுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீம் வெற்றி அடையணும். எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு முதல்ல வந்து சின்ன சின்ன விருதுகளை வாங்கிட்டு இருந்தாங்க என்னுடைய துணைவியார், இங்கே கொடுக்கக்கூடிய விருதுகள் அந்த விருது இந்த விருதுன்னு. சரி, நம்ம எப்படி அதை கடந்து ஒரு ரெண்டு மூணு படங்களில் நடித்து அதை பிடிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், கபால்னு நேஷனல் அவார்டுக்கு போயிட்டாங்க. இப்போ போட்டி போட்டு அதை பிடிக்கிறதுக்கு நான் போராட வேண்டியது இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது வேஷம் கட்டி குடுமி போட்டு தாடி கேடி வளர்த்தினா தான் அந்த ஏரியா பக்கம் கொஞ்சமாவது எட்டி பிடிக்க முடியும் போல் தோணுது. பார்ப்போம். அப்போ உதயாவுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி எனக்கும் கிடைக்கட்டும், சரியா? ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், வணக்கம். முதலாவதாக இதயம் கனிந்த மனப்பூர்வமான உணர்வு பூர்வமான வணக்கத்தை நான் இந்த திரைப்படத்தின் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தபோது பாடல் அப்படின்னு போட்டு திருவள்ளுவர்னு போட்டிருந்தாங்க, திருவள்ளுவர்னு போட்டிருந்தாங்க. இந்த படத்தில் நான் முத்துக்குமார் சார் பாடல் எழுதியிருக்காரு, கபிலன் சார் எழுதியிருக்காரு, யுகபாரதி சார் எழுதியிருக்காரு. சார், இது உங்களுக்கு மிகப்பெரிய நாள் சார், மிகப்பெரிய நாள் இது. அது வந்து பவித்ரன் சார் சொன்ன மாதிரி ரெண்டு வரிக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த திருக்குறள் பாட்டு என்னமோ பண்ணுது, திருக்குறள் படிச்சிருக்கோம். அதாவது கொஞ்சம் யதார்த்தமாக சொல்றதுன்னா, திருக்குறள் பாட்டு பண்ணுறது கஷ்டமான விஷயம், அது பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி பேக்ராப்பில் நிச்சயமாக இந்த படம் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, இது வரலாற்றில் கவனிக்கப்படுற படமாக மாறிடும் இந்த திருக்குறள் பாட்டுக்காக, நோ டவுட். அப்புறம் ராரா, எனக்கு உதயா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலியும் என் ஃபேமிலி மாதிரி தான். அவங்க அப்பா அழகப்பன் சார்லேருந்து அம்மா விஜய் எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி தான். ஆனால் இது வரைக்கும் நான் வந்து அந்த அதை அட்வான்டேஜாக வச்சுக்கிட்டு படத்தோட கதை என்னன்னு நான் இது வரைக்கும் கேட்கவே இல்லை, ஹானஸ்டாக கேட்கல நான். ஏன்னா முதல்லே தெரிஞ்சுக்க வேணாம்னு விரும்பினேன். இது சந்திரமுகி டைப் ராராவா இல்லை ஹீரோ தெலுங்கு தமிழ் ஹீரோயின் ராரான்னு சொல்லுதா, இல்லை தெலுங்கு ஹீரோயினை இவர் லவ் பண்ணுறாரா ராரான்றாரா, இது ராயபுரத்துக்கும் ராயப்பேட்டைக்கும் நடக்கிறதா இல்லை ராஜமண்டிரிக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்கிறதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் டைட்டில் கேட்சியாக இருக்குது.
அன்னைக்கு ஒரு விழா மேடையில் சொன்னாங்க, இப்போல்லாம் டைட்டில் வந்து புரியாத மாதிரி வைக்கணும், அதுதான் ஃபேஷன், அப்போ தான் திரும்பி பார்ப்பாங்கன்னு. இது வந்து விஷயம் உள்ள டைட்டில்னு தெரியுது, அதனால் இது நிச்சயமாக வந்து இந்த ராரான்றது பாசிட்டிவான வார்த்தை தானே, அது நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் தெலுங்குலேயும் பெரிய ஹிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா தெலுங்குக்கு டைட்டில் வைக்கணுன்ற கஷ்டம் கிடையாது, அப்படியே ராரான்னு வச்சிடலாம். அப்புறம் பாட்டு பற்றி சொல்லணும்னா, முதல் தர இந்த பாட்டை பார்க்கும்போது மனசை ஈர்த்தது திருக்குறள், அது கடைசியாக வந்த பாடல். அதுக்கு முன்னால் முதல் பாடல், ரெண்டாவது பாடல், ரெண்டுமே படத்தில் ஏதோ கதை இருக்குது அப்படின்றத சொல்கிறாப்புல ட்ரெய்லர். இந்த படம் படுஜாலியான படம்னு தெரியுது. அதில் ஒரு டயலாக் ரொம்ப பிடிச்சது, குழப்பது தான் ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சது. டைரக்டர் எவ்வளவு போராடி இருக்காருன்னு அதிலே தெரியுது. நான் வந்து தனிப்பட்ட முறையில் மற்ற படத்துடைய ஸ்க்ரீன் பிளேக்கெல்லாம் நிறைய சொல்லுவார், சொந்த படம் எடுக்கும்போது பாருங்க ஸ்க்ரீன் பிளேனா குழப்பறதுன்றார் அவர். அதாவது இவர் இவர் சாண்டில்யான்லாம் கூப்பிட்றது கஷ்டம், பட் வேற வழியில் நான் அப்படி தான் கூப்பிட்டாகணும், நான் அப்படி பழகியிருக்கோம். இவர் வந்து அதான் நான் இவரை பார்த்தோன்னா கேட்டேன், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்களா, ஹாப்பியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னாரு. ரொம்ப வருஷம் இந்த தருணத்துக்காக அவர் வெயிட் பண்ணியிருக்காரு, ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு. ஆ தேங்க்ஸ். இந்த கரகோஷத்துக்காக தான் நான் சொன்னேன், இது வந்து உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். அதாவது நீங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நபர் கீர்த்திகா உதயா, அவங்களுக்கு நீங்க கடைசி வரைக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும். அது மாதிரி அழகப்பன் சாருக்கு, உதயாவுக்கு. அப்புறம் இந்த படத்துல நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த படம் தயாரிக்கிறதுக்கு, இந்த படம் வெளிவரத்துக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உதயா சார்பாக, யூனிட் சார்பாக நான் வாழ்த்து சொல்றேன், ஏன்னா எனக்கு அந்த உரிமை இருக்கு. அதனால நான் அவங்களுக்கு அந்த வாழ்த்து சொல்லிக்க நான் விரும்புறேன், நன்றியும் சொல்லிக்க விரும்புறேன். உதயா படத்துக்காக உழைச்ச எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன், ஏன்னா உதயா வந்து எனக்கு அவ்வளோ நெருங்கின நண்பர், அதனால அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பாட்டு கேட்சியாக இருக்குது, இப்போ இருக்கிற ட்ரெண்டு பிரகாரம் சொல்லணும் அப்படின்னா இது சேனல் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா சேனலில் தான் இப்போ பாட்டெல்லாம் ஹிட் ஆகுது. தியேட்டரில் பாட்டு நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க, வெளியே எழுந்து போயிடுறாங்க, சேனலில் பார்த்துக்கலான்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக இந்த பாட்டு தியேட்டர்லையும் உட்காந்து பார்ப்பாங்க, சேனல்லையும் ஹிட் ஆகும். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் தியேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னால ஆடியன்ஸ் யோசிக்கிறாங்க, நம்ம 90 ரூபா கொடுக்குறோம், 100 ரூபா கொடுக்குறோம், உள்ள போனா அதுக்கான ஒர்த்து இருக்குமா, இல்ல நம்ம வேற ஏதாவது கடைக்கு போயிடுவோமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அது அது இந்த படம் வந்து நிச்சயமா வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு தோணுது. இந்த படம் ஒரு பெரிய லெவல்ல வரும், அதுக்கு காரணம் என்னன்னா இது சினிமா ஃபேமிலி, சினிமாவுக்கு என்ன செய்யணுன்றது நம்ம சொல்லித்தரவே வேணாம், அவங்க அப்பா இருக்காரு, அவருக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இன்னைக்கு வந்து முக்கியமான நாள், அந்த அழகப்பன் சாருக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு தெரியும், இந்த சந்தோஷம் நிலைக்கட்டும். இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டு ஜனங்கள் அனைவரும் உதயாவை பார்த்து ராரா, டைரக்டர் சாண்டில்யாவை பார்த்து ராரா அப்படின்னு சொல்லட்டும், பணப்பெட்டிகள் பணத்தை பார்த்து ராரான்னு சொல்லட்டும், தியேட்டர் மக்களை பார்த்து ராரான்னு சொல்லட்டும், எல்லா விதத்திலும் இந்த படம் ரா 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 ரான்னு பாசிட்டிவாகவே அமைந்து, இதே மாதிரி ஒரு பெரிய விழாவில் படத்துடைய வெற்றி விழாவில் திரும்பவும் நீங்கள் எங்களை ரா ரான்னு வந்து கூப்பிடணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் இங்கே ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. உதயா என்னுடைய நண்பன், என்னென்னா அவனுக்கு பயங்கர ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி, பட் அதை வந்து எந்த படத்துலையும் அவன் வந்து இன்னும் சரியாகவே யூஸ் பண்ணல. பட் இந்த படம் ஸ்கிரிப்ட் ஓகே ஆனதுக்கப்புறம் சும்மா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன வச்சோம், அது கரெக்டாக இல்லை எனக்கு வந்து கரெக்டாக சூட்டாரமான கேரக்டர் வரும் அப்படின்னாப்புல என்னன்னு கேட்டேன். காமெடி ராயபுரம் ராயப்பட்டா இது ரெண்டுத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம்டா, ரொம்ப காமெடியாக ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னாங்க. ஐ திங்க் இந்த படம் உதயாவை வந்து மக்களிடையும் இடையையும் திரையுலகத்திற்கும் ஒரு பெரிய அடையாளத்தை அங்கீகாரத்தை கொடுக்கும் நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள் உதயா. அண்ட் சாண்டிலியா டைரக்டர் சார், நான் ஒரு நாள் ஷூட்டிங் போயிருந்தேன்,
அவரோட டெடிக்கேஷன் அங்கே தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு உதயா ஓகே, பிகாஸ் ஏன்னா ஒரு நடிகன் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு தயாரிப்பை ஹேண்டில் பண்ணனா, ஏன்னா தயாரிக்கிறதே ஒரு பெரிய விஷயம், ஏன்னா எவ்வளோ டென்ஷன்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் அதுலேயும் நடிச்சுட்டே தயாரிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இங்கே நாங்களும் வந்து தயாரிக்கிறோம், பட் எனக்கு அந்த பேர்டன் இல்லை, என்னோட மாமாவும் மைத்துனரும் பார்த்துக்கிறாங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஃபினான்ஷியல் பொசிஷன் நம்ம போகிறதில்ல, பட் அதையும் ஹேண்டில் பண்ணி பண்ணியிருக்காருன்னா ஹேட்ஸ் ஆஃப் உதயா. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய படமாக வரும். ஏன்னா நம்ம வந்து பாடல்களும் ட்ரெய்லரும் பார்க்கும் போதே அதோட குவாலிட்டி தெரியுது. அண்ட் நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக எல்லாரும் ஒரு நல்ல என்டர்டெய்னராக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக தெரியுது. அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள் இறைவனை வேண்டிக்கிறேன். உள்ளே வந்த உடனே திடீர்னு வெட்டி போட்டதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. திட்டி டம்மான்னு உடனே பின்னாடி வெடி பிடி வெடிச்சதை விட பின்னாடி பொண்ணுன்னு சார் வந்து அந்த டைரியில் என்ன ஒரு அடி அடிச்சிட்டாரு அவர் சாக்கில். ஸோ இந்த நேரத்தில் என்னை அழைத்து இந்த அருமையான பாடல்கள் ஸ்ரீகாந்த் தேவா, நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், எக்ஸலண்ட், ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் தான் சொல்லுவார். கண்டிப்பாக இந்த படம் வந்து அதே அவர் சொல்கிற மாதிரியே இந்த படமும் நிச்சயமாக ஜெயிக்கணும். அதுக்கு இறைவனோட வாழ்த்துக்களும் வேண்டும். ஸோ இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்கும், கரண், பொன்னனன் சார், சரண்யா மேம், எஸ்வி முத்துராமன் சார், டாக்டர் சாலம் பிரபு சாலமன் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 1996 நானும் ஸ்டான்லி அண்ணனும் அகத்தியன் சார்கிட்ட வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணோம். அந்த பேர் கூட எனக்கு மாற்றிருக்கிறதா தெரியல, ஏன்னா அவர் நான் வந்து ஸ்டான்லி அண்ணன் ஸ்டான்லி அண்ணன் ஸ்டான்லி அண்ணன்னு அது அப்படியே மருவி சாண்டலியன்னா மாறிடுச்சு என்னன்னு தெரில. கடுமையான போராளி, 96 கிட்டத்தட்ட ஒரு 15 போராடியிருக்காரு, நான் ஒரு 13 போராடியிருக்கேன். இந்த படம் இந்த படத்தை வந்து ஸ்டான்லி கொடுத்ததுக்காக நான் உதயா தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்த படத்தோட இன்க்ரீடியன்ஸ், அதாவது கண்டென்ட், இந்த படத்தோட கதையை நான் முன்னாடி கேட்டிருக்கிறதுனால இது விஷுவலாக நான் பார்க்குறப்ப அவர் என்ன சொன்னாரோ அது வரப்போதுன்னு தெரியுது. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இந்த படத்துக்கு இந்த விழாவின் நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா, அவர் அந்த திருக்குறள் பாடல் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு குத்து பாட்டு தான் அவருக்கு அடையாளமாக இருக்கும், ஆனால் இந்த படத்தில் இந்த திருக்குறள் பாட்டு அவருக்கு அடையாளமாக இருக்கும். மற்ற என்னோட கேமராமேன் சரவணன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, ஆர்ட் டைரக்டர் வைரபாலன். ஸோ இது ஒரு நல்ல டீம், இது ஒரு நல்ல படமாக தெரியுது, கண்டிப்பாக இது மாபெரும் வெற்றி அடையும். நன்றி வணக்கம். பொதுவாக ஒரு படங்கள்